ஹாய் கைஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக். ரைட் நவு நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். அண்ட் எல்லாருமே நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, எஸ் கண்டிப்பாக தெரியும். நம்மளோட கோப்ரோ நம்மளுக்கு வந்தாச்சுங்க, எஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோப்ரோவை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம ஆக்ஷன் கேமராவில் வீடியோ எடுக்க போகிறோங்க. இப்போ நான் இதில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கோம், ரெட்மி மொபைலில். ட்ரெயின்குள்ளே போயிட்டு நம்ம வந்து அன்பாக்சிங்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செங்கோட்டையில் இருந்து புனலூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. கேரளா போகிறோம், ஒரு மான்சூன் சீரீஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஏன்னா கேமரா வர வந்துருச்சா, அப்படியே ஒரு மான்சூன் ட்ரிப் அப்படியே சின்னதாக போட்டுடலாம் அப்படின்னு கேரளா போகிறோம். வாங்க போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது, பட் ஆனால் மழை இல்லை. காலையில் பார்த்தீங்கன்னா மழை தூரிகிட்டு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. அண்ட் புனலூரில் பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக பெஞ்சிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு டிக்கெட் எடுக்கலாம். நம்ம செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு சின்ன வியூங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. அப்படியே ஸ்டேஷன் முன்னாடி தான் அந்த வியூ பாயிண்ட் அப்படியே அழகாக இருக்குது. அப்படியே இந்த சைடு சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேஷனுங்க, இது வந்து பார்க்கிங் ஏரியா. வாங்க நம்ம அப்படியே ஸ்டேஷன் கிட்டே போகலாம். இதுதாங்க செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுங்க, நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். குட்டி உண்டாக தான் இருக்கும், பட் சூப்பராக இருக்குங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுட்டு இருக்காரு, தெரியுதா? ஸோ இந்த வண்டியில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. இந்த குட்டியான அழகிய ரயில்வே ஸ்டேஷனில் மொத்தமாக நம்மளுக்கு 4 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. இதுதான் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனோட வெயிட்டிங் ஹால் அண்ட் டிக்கெட் கவுண்டர், எல்லாமே இந்த இடம் தான். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், செங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டீசல் இன்ஜின் மட்டும்தான் இயங்கிகிட்ருக்கு. இங்கே வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் பாதிக்கு பாதி முடிச்சாச்சுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சைடு எலக்ட்ரிக் இன்ஜினும் வந்துடும். அந்த எல்லா ஒயர் ஒர்க்குமே முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் நம்ம அப்படியே லைட்டாக பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 06659, செங்கோட்டையில் கரெக்டாக மதியானம் 12 மணிக்கு எடுப்பாங்க, 4 மணிக்கு கொல்லம் போவாங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புனலூர் வரைக்கும் தாங்க போகிறோம். நீங்கள் கொல்லம் வரைக்கும் போனோம்னா டிக்கெட் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 50 ரூபா, நம்மளுக்கு வந்து 45 ரூபா வந்திருக்குங்க. ஸோ 12 மணிக்கு இந்த ட்ரெயின் எடுப்பாங்க. இல்லை இன்னொரு பியூட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினுக்கு 2 இன்ஜின் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு இன்ஜின் போடுவாங்க, பேக்கில் ஒரு இன்ஜின் போடுவாங்க. இது எது ஒருக்கு வரும் பார்த்தீங்கன்னா புனலூர் வரைக்கும் வரும். ஏன்னா நம்ம செங்கோட்டையிலேருந்து புனலூர் பார்த்தீங்கன்னா ஹில் செக்ஷனுங்க, அப்படியே மலை மேலே ஏறி தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2 இன்ஜின் இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம போயிட்டு அப்படியே இன்ஜின் முன்னாடி போய் என்ன போட்டிருக்காங்கன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். இதுதாங்க நம்ம ட்ரெயினோட ராக் ஷேரிங்க, மதுரை, ராமேஸ்வரம், செங்கோட்டை, திருநெல்வேலி, கொல்லம்ங்க. இந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளைய செங்கோட்டையில் இருந்து கொல்லம் வரைக்கும் யார் நம்மளைய கூப்பிட்டு போக போகிறான்னு பார்த்தீங்கன்னா டீசல் தான். பட் ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா WDP இவர் தான் இன்றைக்கி நம்மளைய கூப்பிட்டு போக போகிறாரு. எப்போதுமே இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஆல்கோ தாங்க போகும், பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா WDP தான் வராரு. நல்ல சூப்பரான இன்ஜின் தான் இவரும். பின்னாடி பேங்கர் பார்த்தீங்கன்னா அவரும் WDP தான் போட்டிருக்காங்க. இன்றைக்கி செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே பிஸியாக இருக்குங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நம்மால் நின்றுட்டுருக்காரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா யார் நிற்கிறாருனா செங்கோட்டை, தாம்பரம் செங்கோட்டை, அவர் இப்போ தான் வந்திருக்காரு. அண்டு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு, பொதிகை நின்றுட்டுருக்காரு. நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே நேராக நம்மளுக்கு ஹில்ஸ் தெரியுது பாருங்கள். அப்படியே அந்த மலை மேலே ஏறி தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் இப்போ கரெக்டாக 11:30 ஆகுதுங்க. நம்மளோட ட்ரெயினை 12 மணிக்கு எடுப்பாங்க, இன்னும் 1/2 hour இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வந்துடலாம். சரி வாங்க மக்களே, குயிக்காக நம்மளோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். இதுதாங்க நம்மளோட GoPro 10 கேமரா. வாங்க உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி பிரித்து பார்த்துட்டேன் கடையிலேயே, ஒரு வாட்டி செக் பண்ணுறதுக்காண்டி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதில் தான் நம்மளோட கேமரா இருக்கும். இதுதாங்க நம்மளோட ஆக்ஷன் கேமரா. நம்மளோட மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கேமரா இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் அடிஷ்னலாக வாங்கினது, இதுவும் 2 பேட்டரியும். ஸோ இங்கே பாருங்கள், இது 2 பேட்டரி நம்ம வாங்கினது. இது பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டில் மாட்டுறதுங்க, எல்லாருமே பைக் ரேசர்லாம் போட்டிருப்பாங்களா, மோட்டோ விலாக் எடுக்கிறவங்களாம் அந்த இது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நட்டு டைட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்மளோட கேமராவை ஆன் பண்ணலாங்க. இதாங்க ஆன் பண்ணுற பட்டன். ஸோ கேமராவை ஆன் பண்ணியாச்சு. நான் இருங்க உங்களுக்கு ஸ்டிக்லாம் போட்டு காட்டுறேன். ஒரு ஸ்டிக் வந்து நம்ம அடிஷ்னலாக ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த ஸ்டிக் பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னலாக வாங்கியிருக்கோங்க.
இதோட ரேட் மட்டுமே இந்த ஸ்டிக்கோட ரேட் மட்டும் பார்த்திங்கன்னா 1000 ரூபாங்க. இதில் நம்மளோட கோப்ரோவை இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்மளோட கேமராவை இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளே பேட்டரியும் எஸ்டி கார்டும் நான் போட்டிருக்கேன். வாங்க இப்போ இதில் ஷூட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டைம் இப்போ கரெக்டாக 12 ஆகுதுங்க. நம்மளோட ட்ரெயினை ஷார்ப்பாக செங்கோட்டையிலேருந்து எடுத்துட்டோங்க. நாம் இப்போது கோப்ரோவிலேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் கோப்ரோவிலேருந்து வீடியோ எடுக்கிறது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க. இப்போ எப்படி வீடியோ எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 1080 வச்சு 60 FPS ரேட்டில் வச்சு தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கீழே மறக்காமல் சொல்லிடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ஜேர்னியாக கண்டினியூ பண்ணலாம். சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம கோச்சில் இருக்க க்ரௌடெலாம் நான் உங்களை காட்டிடுறேன். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எப்போதுமே இது ஃப்ரீயாக தாங்க இருக்கும். நம்ம ரொம்ப ரொம்ப ஜாலியாக இந்த சைடு ட்ராவல் பண்ணலாம், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நம்ம ட்ராவலோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான பகவதிபுரம் வந்தாச்சுங்க. ஸோ ஆன் டைமுக்கு வந்திருக்காங்க. வியூலாம் வேறு மாதிரி இருக்குங்க. நாம் இப்போ பகவதிபுரம்ன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துக்கோங்க. மா என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி பாருங்கள், அப்படியே வியூவா, அப்படியே ஒரு பெரிய மலை இருக்குங்க. செம்ம வியூ, ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து தாங்க அப்படியே மலையில் ஏறுவோம். உங்களுக்கு அந்த இடத்துல தெரியுதா, நேராக பார்த்தீங்கன்னா அந்த மலை இருக்குது. அப்படியே மலையில் ட்ராக்கு ஏறும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உண்மையிலே இந்த வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குல்ல. இன்னும் இதுக்கு அடுத்து நிறைய வியூலாம் வரும், இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஷேக்கிங் கூட இருக்காதுங்க, ஏன்னா நாம் இன்றைக்கி ஆக்ஷன் கேமராவில் எடுக்கிறோம். ஜாலியாக ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த ட்ரெயின் தாங்க ஒரே ஆப்ஷன். செம்ம ஜாலியாக நம்ம ட்ராவல் பண்ணலாம். டிக்கெட் காசு பார்த்தீங்கன்னா வெறும் 40-45 தான் வரும். சூப்பராக சீனிக்காக இருக்க எல்லா வியூவுமே நீங்கள் பார்த்துட்டு போகலாம். எந்த ஒரு க்ரௌடும் எதுவுமே இருக்காது. அழகாக நீங்கள் அதை பார்த்து ரசிக்கலாங்க. சொல்லப்போனால் இந்த இடத்துக்கு நீங்கள் டூர் மாதிரி வந்துட்டு போகலாம், ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும். இன்றைக்கி நான் காட்ட போகிற வியூலாம் நீங்களே பார்த்துட்டு சொல்லுவீங்க. அண்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க நம்மளோட கேமரா ரேட்டு வந்து. நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லை. நம்மளோட கேமராவோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாங்க. கோப்ரோ 10 மாடல் தான் நம்ம வாங்கியிருக்கோம், அதில் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 35,000 ஆச்சு. இஎம்ஐயில் தான் எடுத்திருக்கோம். ஒரு 15,000 ரூபா முன் பணம் கட்டிகிட்டு மீதி இருக்க அமௌண்ட் வந்து அப்படியே இஎம்ஐ கட்டுற மாதிரி தான் போட்டிருக்கோம். 9 மந்த்ஸுக்கு வந்து இஎம்ஐ போட்டிருக்கோம். அண்ட் ஆக்சசரி ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா பேட்டரி மட்டும் ஒரு 2 அடிஷனலாக வாங்கியிருக்கேன், அப்புறம் ஸ்டிக் வாங்கியிருக்கேன், வேறு எதுவும் நம்ம வாங்கலைங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 மெமரி கார்டு வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். எடிட்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நாளைக்கு நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். மான்சூன் ட்ரிப். அப்படியே அது பட்டு போயிட்டே இருந்துச்சுங்க. செம்ம பெரிய டனலு.
ஆரியன் கவுன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்கேன். இந்த ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப பியூட்டிஃபுல் தான். ஆரியன் காவு ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. 10 மினிட்ஸ் ஒரு லேட்டோட மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. 10 மினிட்ஸ் லேட்டெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. அண்ட் நம்ம வந்து ஒரு டனல் ஒன்று கிராஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 வாட்டி பிரேக் டெஸ்ட் நடத்துனாங்க. 2 வாட்டி நிப்பாட்டிகிட்டே 1 வாட் செக் பண்ணிட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதனால தான் 10 மினிட்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கே லேட் ஆகிடுச்சு. எல்லாமே கவர் ஆகுதுங்க. வைட் வந்து சூப்பராகவே இருக்குது. இல்லை பக்கத்துலேயே ரோடு போகுது, செம பியூட்டிஃபுல். நாம் இப்போ நியூ ஆரியன் காவுன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம். இதுக்கும் சேம் 10 மினிட்ஸ் லேட்டு தான். ரயில்வே ஸ்டேஷன் வந்து நான் எதுவுமே கட் பண்ணவே இல்லை. ட்ரெயின் உள்ளே போகிறது அப்படியே நீங்களே பாருங்கள். ரொம்ப ரொம்ப குட்டியாக, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் கீழே இறங்குறதுலாம் ரொம்பவே கஷ்டங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குன்னு. இந்த இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம இருந்த ட்ரெயின் ஏறணும்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தாங்க ஏறணும். ஆனால் கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமாகவே இருக்குது. ஒரு விஷயத்தை எல்லாருமே கவனிச்சிங்களா, சைடில் எல்லாமே அந்த குச்சி கம்பு ஊனிகிட்டு இருக்காங்க. இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுவாங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டே முடிஞ்சு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பிரிட்ஜ் இது தாங்க.
கிராமமா இருக்கு பாருங்களா, அப்பா செம பியூட்டிஃபுல் கிராம. நாம இப்ப அப்படியே டனல்ஸ்ல போயிடுவோம். பெரிய ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலாம், ரொம்பவும் அழகான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இந்த இடத்துல நம்மளுக்கு கிராசிங் உண்டுங்க, கொஞ்சம் வண்டி நிற்கிறான்னு நினைக்கிறேன். அங்கே கணக்குப்படி பார்த்தீங்கன்னா தென்மலையில் நம்மளுக்கு கொல்லம் டு சென்னை வண்டி கிராஸ் ஆகணும். பட் இப்போ தான் அந்த செங்கோட்டை டு இப்போ தான் நம்மளுக்கு அந்த இந்த வண்டி கிராஸ் ஆகியிருக்கு. கொல்லமில் இருந்து செங்கோட்டை போகணும்ல, அதாவது நம்ம வண்டி தான் இப்படி போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வருவாங்க. அந்த வண்டி நம்மளோட ட்ரெயினை தென்மலையிலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ 2 நிமிஷம் தான் நிப்பாட்டினாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொல்லமில் இருந்து செங்கோட்டை நோக்கி போயிட்டுருக்கு இந்த வண்டி. மதுரை செங்கோட்டை கொல்லம் ராமேஸ்வரம் திருநெல்வேலி பின்னாடி பார்த்தீங்கன்னா பேங்கர்லாம் இருக்கு. அடுத்த ஒரு கிராசிங் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். கொல்லமில் இருந்து சென்னை போவாங்கள அந்த வண்டியை நம்ம கிராஸ் பண்ணுவோம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த நியூ வரியங்காவை அந்த லைன்லேயே நம்மளை கிராஸ் பண்ணோம். பட் லேட்டாக வந்திருப்பாங்க போல இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த லைனில் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த லைனில் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த லைனில் ட்ராவல் பண்ணிடுங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுங்கள். பாருங்கள், கோச்சே ஆல்மோஸ்ட் காலியாக தாங்க இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக தான் இந்த ட்ரெயின் போகும். நல்லா இயற்கையை ரசிச்சுட்டு போகலாம். நிறைய பேர் ஊட்டி டாய் ட்ரெயினில் போவீங்க, அதே அனுபவம் தான் இதுலேயும் கிடைக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஹைட்டு மட்டும்தான் கம்மி, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இப்போது ஓட்டக்கல் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி போயிட்டுருக்கோம் மேம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்டாப் தான் இருக்குது, எடமான் இருக்குது. எடமான் கடுத்து நம்ம புனலூரில் இறங்கிடுவோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. எப்படிங்க நம்மளுக்கு ட்ராக் போட்டிருப்பாங்க, இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய பள்ளம். இந்த இடத்துல நம்மளுக்கு அழகாக ட்ராக்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இந்த இடத்துல ஒர்க் பண்ண இன்ஜினியர்ஸ்லாம் வேறு லெவலுங்க. அவங்களாம் செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு நார்மலான ஒரு இடத்துல ட்ராக் போடுறத விட இந்த மாதிரி மலை நாம் இப்போது எடமான் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. பக்கத்தில் யார் நிற்கிறான்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா இன்ஜின்? ஆ, அங்கே தெரியுது பாருங்கள். கொல்லமில் இருந்து சென்னை போவார்ல அந்த வண்டி தான் அங்கே நின்றுட்டுருக்காரு. ஆ, அவங்களுக்குலாம் ஆல்கோ லோக்கோ, நமக்கு மட்டும் WDP கொடுத்துட்டாங்க.
கைஸ் நாம் இப்போ இடமான் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. அடுத்து நம்மளுக்கு புனலூர் தான். இடமானுக்கு என்ன ஒரு 20 நிமிஷம் லேட்டோட மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ட்ராவல் உண்மையாலே சூப்பராகவே இருந்ததுல. என்ன இன்றைக்கி ரெயின் மட்டும்தான் இல்லை, ரெயின் வரும் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேப்பில் அந்த கூகுளில் வெதர்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு ரெயின் சுத்தமாக இல்லைங்க. இடமானிலிருந்து நம்மளோட ட்ரெயினை எடுத்தாச்சுங்க. வந்தாங்க, ஒரு 2 நிமிஷம் தான் நிப்பாட்டினாங்க, உடனே எடுத்துட்டாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேங்கர் இருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல வியூ, ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. நீங்கள் இந்த லைனில் ட்ராவல் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அன்ரிசர்வ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க அன்ரிசர்வ்டாக இருக்குல்ல, செங்கோட்டையிலேருந்து கொல்லம், கொல்லம்லேருந்து செங்கோட்டை போது அதெல்லாம் மட்டும் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இது எடுக்காதீங்க, கொல்லம் வண்டி, கொல்லம் டு சென்னை வண்டியை ட்ரை பண்ணாதீங்க. அதில் சில நேரங்களில் அன்ரிசர்வ்டு வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்துடுவாங்க, கொஞ்சம் நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுவீங்க. டக்கு டக்குன்னு அந்த வியூலாம் போய் பார்க்க முடியாது. இதனால் நீங்கள் படுத்துட்டு ஸ்லீப்பர் ட்ராவல், ஸ்லீப்பர் கோச்சில் ட்ராவல் பண்ணுற மாதிரி சூப்பராக ட்ராவல் பண்ணலாம். நாம் இப்போ புனலூர் வந்தாச்சுங்க. ஒரு 7 மினிட்ஸ் மட்டும் டிலே ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து பேங்கர் வந்து அப்படியே கழட்டிடுவாங்க. இதுக்கப்புறமேட்டு வெறும் ஒரு இன்ஜின் மட்டும்தான் கொல்லம் வரைக்கும் போகும். ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம புனலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ட்ராவல் உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சுல, எஸ் நல்லாவே இருந்தது. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கேமராவில் எடுத்திருக்கோம். அண்ட் இது கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எனக்கு ரொம்பவே இது ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. லிட்டில் பிட் சொல்லப்போனால் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருந்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம மொபைல்லே எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து இதில் எடுக்கவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. எனவே நல்லாவே கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோ. எனக்கே எடிட் பண்ணும்போது தெரியும் இது சின்ன டிஸ்பிளேவா, இத்தனை தான் நம்மளுக்கு தெரியுது. அண்ட் வாய்ஸும் சரியாகவே கேட்குறதில்ல. வீட்டில் போய் ஹெட்ஃபோன் மாட்டி கேட்டால் தான் எனக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்றது தெரியும். இந்த விலாக் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கேருந்து நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் மதுரை தான் போக போகிறோம். ஓகேங்க, நம்ம விலாக் நான் இதோட முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ட்ராவல் வீடியோவில் பண்ணிக்கிறேன்.